அனைவருக்கும் ஆன்லைன் முனையாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் நேற்றைக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வியாக, இந்தியாவின் வழி நிச்சயமற்ற உலகுக்கான உத்திகள், த இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன் அன்சர்டன் வேர்ல்டு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்தியாவின் வழி நிச்சயமற்ற உலகுக்கான உத்திகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ரவீஷ்குமார், ஜெய்சங்கர், அஜித் தோவல், பிபின் ராவத். சரியான பதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் ஜெய்சங்கர் லிபரால் எழுதப்பட்ட புத்தகமாகும். இந்த புத்தகத்தில் இவர் இந்திய வெளியுறவு கொள்கையானது மூன்று சுமைகளை சுமந்ததாக குறிப்பிட்டிருக்கார். அந்த மூன்று சுமைகள் என்னென்னா, 1947 ஏற்பட்ட பிரிவினை, இந்தியாவின் தாமதமான பொருளாதார சீர்திருத்தம், அணுசக்தி மீதான நீண்டகால பயிற்சி. இந்த மூன்று சுமைகளையும் கடந்து இந்தியா செல்வாக்கு பெறுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்ற மாதிரி தான் அந்த புத்தகத்தில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார். அடுத்ததாக, வேளாண் பொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு அவசர சட்டம் பற்றிய தவறான கூற்று என்ன? அண்மையில் மத்திய அரசானது வேளாண் துறை சம்பந்தமாக மூன்று அவசர சட்டங்களை கொண்டு வந்திருந்தது. அதில் ஒரு சட்டம் தான் இந்த வேளாண் பொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு அவசர சட்டம் என்பதாகும். எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இணைய வழியில் வேளாண் பொருட்களை விற்கும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இச்சட்டம். இணைய வழி வர்த்தகத்தில் விதி மீறலில் ஈடுபடுவோருக்கு ₹10 லட்சம் வரை அபராதம் விதிக்க முடியும் இந்த சட்டத்தின் அடிப்படையில். வேளாண் பொருட்களை வாங்குவோர் 30 நாட்களில் தொகையினை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இச்சட்டம் சொல்கிறது. இந்த மூன்று கூற்றுகளில் தவறான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. தவறான கூற்று, இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, கூற்று மூன்று மட்டும் தவறானதாகும். மற்ற இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றுகளாக இருக்கின்றன. இணைய வழியில் வேளாண் பொருட்களை விற்கும் விவசாயிகளுக்கு இச்சட்டமானது பாதுகாப்பினை அளிக்கிறது. இணைய வழி வர்த்தகத்தில் விதிமீறல் ஈடுபடுவதற்கு ₹10 லட்சம் வரை அபராதத்தை விதிக்கிறது. இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, இப்போது ஒரு தக்காளி விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி தூத்துக்குடியில் இருக்காடு என்று வச்சுமே, அங்கே இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டியில் விற்க வேண்டிய நிர்பந்தம் என்பது அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவர் விளைவித்த தக்காளிக்கு மிகச் சரியான விலை என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கூடிய ஒரு மண்டியில் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா, அங்கே நேரடியாக இவர் என்ன பண்ணலாம், விற்பனை செய்ய முடியும் இந்த இணைய வழியின் மூலமாக. இதற்காக தான் சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே விதிமுறையில் ஈடுபடுவதற்கு ₹10 லட்சம் வரை அபராதத்தை விதிக்கிறது. ஏனென்றால் விவசாயிகளிடையே ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்த வேண்டும் இல்லையா, அதன் காரணமாக. மேலும் மூன்றாவது குற்று தவறானதாகும். வேளாண் பொருட்களை வாங்குவோர் 30 நாட்களில் தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தவறானதாகும். ஏனென்றால் உடனடியாக அவருக்கு பணமானது கொடுக்கப்பட வேண்டும், அன்றைய தினமே பணம் கொடுக்க வேண்டும். அது தவறும் பட்சத்தில் 3 நாட்கள் வரை அவகாசம் என்பது விதிக்கப்படும். எனவே விவசாயிகளுக்கு உடனடியாக பணத்தை வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இச்சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, விவசாயிகளுக்கான விலை உறுதி மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த சட்டம் பற்றிய தவறான கூற்று என்ன? விவசாயிகளுக்கான விலை உறுதி மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த சட்டம் ஒரு அவசர சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கேன் சொன்னா, மூன்று சட்டங்கள் அதில் இதுவும் ஒன்று. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தவறான குற்று என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்த பின்பு தனியார் நிறுவனங்களுக்கு விற்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். உற்பத்தி செய்த பின்பு சந்தை விலையில் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய முடியும். உற்பத்தி செய்த பின்பு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் உற்பத்தி செய்த பின்பு சந்தை விலையில் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இரண்டு குற்றுகளில் தவறான குற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. தவறான குற்று என்ன? இதற்கான சரியான பதில் இரண்டு கூற்றுகளுமே தவறான கூற்றுகளாக இருக்கின்றன. மேற்கண்ட இரண்டு கூற்றுகளுமே தவறான கூற்றுகளாக இருக்கின்றன. வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யும் முன்னரே தனியார் நிறுவனங்களுடன் முன்கூட்டியே விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஒப்பந்தம் போடப்படும். எக்ஸாம்பிள், ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியானது விவசாயிகளிடம் ஒரு ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்கிறது. இந்த அளவுக்கு அந்த எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு என்பது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முன்னாடியே அதாவது உற்பத்தி செய்வதற்கு முன்பாகவே இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்படும் விவசாயிகளுக்கும் அதே மாதிரி இந்த கம்பெனிக்கும் இடையே. அப்பயே விலை நிர்ணயம் செய்து கொள்வதன் காரணமாக பிற்காலங்களில் அது மாதங்களுக்கு வந்து உள்ளாகாது. ஒரு 6 மாதம் கழித்தோ இல்லை 3 மாதங்கள் கழித்தோ விலை ஏற்றம் கட்டிருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. விலை குறைந்தாலும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. என்றால் முன்னாடியே என்ன அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்களோ அதே விலை தான் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கம்பெனி என்பது அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எனவே இது வந்து லீகலாக இப்போ வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லீகலாக இல்லாமல் இருந்து இப்போ லீகலாக வந்து மாற்றிருக்காங்க. எனவே இதன் மூலமாக இரண்டு நபர்களுக்கும் நன்மை என்பது ஏற்படுகிறது. விவசாயிக்கும் ஒரு நிலையான ஒரு சரியான விலை நிர்ணயம் என்பது கிடைக்கிறது. இதன் மூலமாக நிச்சயமாக இந்த விலை வந்து அவருக்கு கிடைக்க முடியும் என்பதற்காக அவர் வந்து நியாயமாக என்ன பண்ணுவார், விவசாயத்தில் வந்து ஈடுபடுவார் நம்பிக்கையோடு.
அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அவளுக்கு தேவையான அந்த பொருள் என்பது தரமாகவும் ஆரோக்கியமான உணவாகவும் அவளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது, எனவே இந்த நதினி பற்றிய தவறான கூற்று என்ன? பிரம்மபுத்திரா ஆற்றில் இந்த அசாம் மாநிலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது, எனவே இந்த நதியை பற்றி தவறான கூற்று என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரி அருகே இந்த நதியானது உற்பத்தி ஆகிறது. பிரம்மபுத்திரா ஆற்றின் மிக நீளமான துணையாறு சுபன்ஸ்ரீ என்பதாகும். இந்த ஆற்றில் உலகின் மிகப்பெரிய ஆற்றில் அமைந்த தீவான மஜுலி தீவு என்பது அமைந்திருக்கிறது. நான்காவது கூற்றாக, ஆற்றின் வலதுபுறத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது. ஆற்றின் வலதுபுறத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா என்பது அமைந்திருப்பதாக கூற்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த கூற்றுகளில் தவறான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. மானசோர் ஏரி, பிரம்மபுத்திராட்டின் நீளமான ஆறு சுபன்ஸ்ரீ, உலகிலேயே மிகப்பெரிய ரிவரின் ஐலாண்ட் மஜுலி என்பது இந்த ஆறில் தான் அமைந்திருப்பதாகவும், காசிரங்கா தேசிய பூங்கா என்பது இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது அதிகமாக இருக்கக்கூடிய பூங்கா அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பூங்காவானது இந்த நதியின் வலதுபுறத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இந்த கூற்றுகளில் தவறான கூற்றுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி கூற்று நான்கு மட்டும், அதாவது ஆற்றின் வலதுபுறத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது என்பது தவறானதாகும், இடதுபுறத்தில் அமைந்திருக்கும். எனவே இதை சார்ந்து நம்ம மேப்பை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் மானசோவர் ஏரி என்பது இருக்குது. இந்த கைலாஸ் மானசோவர் அப்படின்ற ஒரு யாத்திரை கூட இங்கே பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதுவும் இந்த லிப்லேக் பாஸ் வழியாக தான் போவாங்க அப்படின்ற மாதிரினா கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. அதனால தான் நேபாளத்துக்கும் இந்தியாக்கும் அந்த இடத்துல பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு, அங்கே ஒரு ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து படிச்சிருந்தோம். நம்ம தினமணி செய்தித்தாள பார்க்கும்போது இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம். இந்த மானசோர் ஏரியின் இடதுபுறமாக சட்லஜ் நதி என்பது உற்பத்தி ஆகிறது, அது கொஞ்சம் மேலாக அங்கிருந்து இண்டஸ் ரிவர் என்பது உற்பத்தி ஆகிறது. இதோடைய வலதுபுறத்தில் தான் இந்த பிரம்மபுத்திரா ஆறானது உற்பத்தி ஆகிறது. திபெத்தில் இந்த நதியோட பெயர் வந்து யாலாங் சாங்கோ அப்படின்பது தான். இது வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் வந்து நுழைகிறது, அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் நுழைந்து அடுத்து வங்கதேசம் சென்று அங்கிருந்து வங்கக்கடலில் கலக்கிறது. இந்த நதியை பொறுத்திருக்கும் மிக நீண்ட துணையாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுபன்ஸ்ரீ ஆறு என்பதாகும் இங்கே இருக்குது. அதே மாதிரி காசிரங்கா தேசிய பூங்கா என்பது நம்ம இடதுபுறத்தில் தான் அமைஞ்சிருக்கும், வலதுபுறத்தில் அமைந்திருக்காது. எனவே கூற்று நான்கு மட்டும்தான் தவறான கூற்றாக இருக்கிறது. அடுத்ததாக, மாலத்தீவில் அவசர மருத்துவமனை பிரிவினை தொடங்குவதற்கு இந்தியாவிலும் மாலத்தீவும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. எனவே கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து மாலத்தீவு அருகாமையில் உள்ளது? மாலத்தீவில் அவசர மருத்துவமனை பிரிவினை தொடங்குவது தொடர்பாக இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. எனவே கீழ்கண்ட எந்த நாட்டில் இருந்து மாலத்தீவு அருகாமையில் உள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கு. இந்தியா, சோமாலியா, இந்தோனேஷியா, மொசாம்பிக், இந்த நாடுகளிலிருந்து மாலத்தீவு இது அருகாமையில் இருக்குது என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா. இந்தியாவிலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாலத்தீவானது இருக்கிறது. நம்ம மேப்பை பார்க்குறோம். மாலத்தீவு என்பது இங்கே இருக்கிறது, இந்தியா தான் மிக அருகாமையில் இருக்குது. சோமாலியா நாடு என்பது இங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். மொசாம்பிக் நாடு என்பது இங்கே இருக்குது. இந்தோனேஷியா என்பது இங்கே இருக்குது. இதெல்லாமே தொலைவாக இருக்கிறது. அடுத்ததாக, உலகளாவிய உரிமைகள் தரவரிசை குளோபல் ரைஸ் இண்டெக்ஸ் என்பதனை வெளியிட்ட அமைப்பு எது? உலகளாவிய உரிமைகள் தரவரிசை என்பதனை வெளியிட்ட அமைப்பு எது? உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு, ஐநா சபை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு தான் இருந்து வெளியிட்ட அமைப்பாக இருக்கிறது. உலகளாவிய உரிமைகள் தரவரிசை என்பது உழைக்கும் மக்களுக்கான உரிமைகளில் மோசமான 10 நாடுகளில் இந்தியா வந்து இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 144 நாடுகள் இதில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் மோசமான உரிமைகளை வாங்கக்கூடிய நாடுகளுடைய 10 நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா வந்து இடம் பிடித்திருக்கிறது. அதாவது தூழர்களுக்கு அதிகமான உரிமைகள் வழங்கப்படுவது கிடையாது, அது சார்பாக தான் இந்த ரேங்க் நாம் வந்து பெற்றிருக்கோம். இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனியன் கான்ஃபெடரேஷனோட சுருக்கம் தான் அந்த ITUC அப்படின்னு ஒரு அமைப்பு. நம்ம இப்போ தான் பார்த்தோன்னா சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு என்பது. எனவே இதை சார்ந்து இந்த அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது, இது வந்து அரசாங்கத்தோட அமைப்பா, அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு உடைய தலைவிடம் எங்கே இருக்குது அப்படின் மாதிரி பல்வேறு தகவல்களை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். அடுத்ததாக, அசாத் பட்டன் நீர்மின் நிலையம் எந்த நதியில் செயல்படுத்தப்பட உள்ளது? அசாத் பட்டன் நீர்மின் நிலையம் எந்த நதியில் செயல்படுத்தப்பட உள்ளது? செனாப், ஜீலம், சட்லஜ், ராவி.
இதற்கான சிறப்பில் ஜீலம் நதியில் தான் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அசாத் பட்டன் நீர்மி நிலையமாகும். இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இது செயல்படுத்துவதற்காக பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியுள்ளது. அடுத்ததாக பாரத் எனும் ஆளில்லா உளவு விமானம் அதாவது ட்ரோன் என்பதை உருவாக்கியுள்ள அமைப்பு இது. பாரத்தினும் ஆளில்லா உளவு விமானமான ட்ரோனை உருவாக்கியுள்ள அமைப்பு எது? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டிஃபென்ஸ் ரீசர்ச் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் என்பது டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பெல் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இதில் எந்த அமைப்பானது பாரத்தினும் ட்ரோனை உருவாக்கியுள்ள அமைப்பு? இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, டிஆர்டிஓ அமைப்பாகும். அடுத்ததாக விருக்ஷரோபன் அபியான் எனும் திட்டத்தினை செயல்படுத்தும் அமைச்சகம் எது? விருக்ஷரோபன் அபியான் எனும் திட்டத்தினை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் எது? சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், நிலக்கரி அமைச்சகம். சரியான பதில் ஆப்ஷன் டி, நிலக்கரி அமைச்சு தான் இது செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது வந்து இந்த சுரங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி சுரங்கங்களாக இருக்கலாம், இல்லை இப்போ பயன்படுத்தக்கூடிய சுரங்களாக இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரங்கங்களையும் அங்கே கூடிய அலுவலகங்கள் போன்ற இடங்கள்லாம் மரங்களை வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்காக தான் திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே மரங்களை வளர்க்கும் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து நிலக்கரி அமைச்சத்தோடு தொடர்புடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இதுதான் நேற்றைக்கான செய்தித்தாளிலிருந்தும் பல்வேறு செய்தி ஊடகங்களும் இருக்கப்பட்ட முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் நாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கக்கூடிய நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.